முருகன் குறித்து தவறாக பேசியது தொடர்பான புகாரில் கைது செய்யப்பட்ட கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலின் நிர்வாகி செந்தில் வாசனை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கந்தசஷ்டி கவசத்தில் கடவன் முருகன் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பான புகாரில் கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலில் நிர்வாகி செந்தில் வாசன் கைது செய்யப்பட்டார் இவரிடம் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன் ஆஜர்படுத்தப்பட்ட செந்தில் வாசனை முப்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் புதுச்சேரியில் கைது செய்யப்பட்ட சுரேந்திர நடராஜனிடம் சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் வைத்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இவர் இன்று மாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன கந்தசஷ்டி கவசம் மகா மந்திரம் என்றும் தமிழர் வாழ்வோடு இணைந்தது என்றும் திரைப்பட நடிகர் விவேக் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் கந்தசஷ்டி கவசம் ஒரு மதம் தாண்டிய உளையியல் நூல் யோக நூல் ஞான நூல் உடல் கூறு சொல்லும் மருத்துவ நூல் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பான தமிழறிஞர் சுகிசிவம் அவர்களின் வீடியோ பதிவு ஒன்றையும் நடிகர் விவேக் பகிர்ந்துள்ளார்